ஓம் சாந்தி. அனைத்து சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கும் சத்குரு வாரத்தில் சத்குரு பாபாவுடன் இணைந்த சிரேஷ்ட ஆத்மா மல்லிகை சுதாமலரின் இனிய சுப காலை வணக்கம் அனைவருக்கும் உரித்தாகட்டும். இன்று சத்குரு பாபா சத்குரு ரூபத்தில் என்ன வரதானம் கொடுக்கின்றார்கள் என்று பார்க்கலாமா? அனைவரும் சத்குரு பாபாவிடமிருந்து வரதானம் வாங்கி கொள்ள ரெடியாகி விட்டீர்களா? வாருங்கள் சிரேஷ்ட ஆத்மாக்களே. இன்றைய வரதானம் திலாராம் பாபாவின் நினைவினால் மூன்று காலங்களையும் நல்லதாக மாற்றி ஆசையில் இருந்து விடுபட்ட ஆத்மா ஆகுக. ரொம்ப அழகான வரதானம். சத்குரு ரூபத்தில் பாபா இன்று நமக்கு சத்குரு வாரத்தில் கொடுத்திருக்கின்றார்கள். அதற்கான விளக்கம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாமா? எந்த குழந்தைகளின் உள்ளத்தில் ஒரு திலாராம் தந்தையின் நினைவு இருக்கிறதோ அவர்கள் சதா ஆகா ஆகா என்ற பாடலை பாடிக்கொண்டே இருப்பார்கள். நாம் அனைவரும் சதா ஆகா ஆகா என்ற பாடலை பாடிக்கொண்டே தானே இருக்கின்றோம். ஏனென்றால் நம்முடைய உள்ளத்தில் ஒரு திலாராம் தந்தையை தவிர வேறு யாருமே கிடையாது. அதனால் நாம் சதா ஆகா ஆகா என்ற பாடலை பாடிக்கொண்டே இருக்கின்றோம். பாபா சொல்றாங்க, அவர்களின் மனதிலும் கனவிலும் கூட ஐயோ என்ற சப்தம் வராது. ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படி என்கின்ற சத்தம் கனவுல கூட அவங்களுக்கு வரவே செய்யாது. ஏனெனில் எது நடந்து முடிந்ததோ அதுவும் ஆகா, எது நடக்கிறதோ அதுவும் ஆகா, இனிமேல் நடப்பதும் ஆகா என்றே இருக்கும். அதாவது மிகவும் நல்லதாக இருக்கும். நடந்து முடிந்தது நல்லது, எது நடக்கிறதோ அது மிக நல்லது, இனிமேல் என்ன நடக்க போகிறதோ அது மிக 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 நல்லது, ரொம்ப நல்லதா இருக்கும். அதனால எப்பவுமே ஆகா ஆகா என்று பாடிக்கொண்டே இருப்பார்கள். எங்கே அனைத்தும் நல்லதாக இருக்கிறதோ அங்கு ஆசை உருவாகவே முடியாது. எல்லாமே கிடைச்சிருக்கு, எல்லாமே நல்லதா இருக்கு அப்படின்னா ஆசை இருக்குமா? இருக்கவே செய்யாது. எல்லாமே நிறைஞ்சிருக்கு. ஏனெனில் எல்லா பிராப்திகளும் நிறைந்த நிலையில் அனைத்தும் நல்லதாகவே இருக்கும். அனைத்து பிராப்திகளும் நிறைந்த நிலையே ஆசையிலிருந்து விடுபட்ட நிலையாகும். அனைத்தும் நமக்கு நிறைஞ்சிருக்கு, ஏன்னா பாபாவே கிடைச்சிட்டார். அனைத்து சம்பந்தங்களிலும் அவர் இருக்க, பாபா கிடைச்சாலே எல்லா பிராப்திகளும் கிடைச்ச மாதிரி. அப்ப இந்த நிலை, அனைத்து பிராப்திகளும் நிறைந்த நிலை ஆசையிலிருந்து விடுபட்ட நிலையாகும். ரொம்ப ரொம்ப அழகான வரதானம் இன்று பாபா சத்குரு வாரத்தில் ரொம்ப ஸ்பெஷலா நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்று நாள் முழுவதும் இந்த வரதானத்தை நம் நடைமுறை வாழ்க்கையில் தாரணை செய்து திலாராம் பாபாவின் நினைவிலேயே இருந்து மூன்று காலங்களையும் நல்லதாக மாற்றி விடுவோம். அச்சா ஓம் சாந்தி.